அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல், நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு நம்ம பழைய வீடியோக்கெல்லாம் ரியாக்ட் பண்ற வீடியோ தான் பார்க்க போறோம். அம்மா வந்ததை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம அந்த வீடியோ தான் இன்னைக்கு ஷூட் பண்ண போறோம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன பிள்ளையில எடுத்த வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். அம்மா இன்னும் பார்க்கல, நானுமே அது ஃபுல்லா பார்க்கல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் பார்த்து வச்சிருக்கேன். இந்த ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என்ன மொக்க பண்ணி காமெடி பண்றதுனாலே அம்மால இருந்து எல்லாருக்கும் பிடிக்கும். இன்னைக்கு அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். நிறைய பேர் வந்து இதெல்லாம் பழைய சேனல்ல ஏதாவது போட்டிருந்த வீடியோவா அப்படின்னு கேக்குறீங்க. இதெல்லாம் எந்த வித சேனல்லையும் எந்த வித பப்ளிக் அக்கௌண்ட்லயும் நம்ம பப்ளிஷ் பண்ணாத வீடியோஸ்லாம், ஏற்கனவே பழைய வீடியோஸ் பழைய கேமரால எடுத்தது லேப்டாப்ல எடுத்ததுலாம் இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம வந்து இது மாதிரி ரியாக்ஷன் வீடியோன்னு போட்டுட்டு இருக்கோம். இது வந்து part-3 வீடியோ. part-2 வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், அது பாக்கலன்னா நீங்க பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுக்குறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் மகளிர் தினத்தை கொண்டாடுவதற்காக ஒரு பெண்மணியிடம் போய் அவர்களை பிடித்தவற்றை பற்றி பேசலாம். வாருங்கள், அவர் வீட்டுக்கு முதலில் நாம் போகலாம். உமன்ஸ் டே அன்னைக்கு நான் வந்து வீட்டில் பேட்டி எடுக்கிறேன் அம்மாவை. இதுதான் அவர் வீடு. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க வந்து டிவி ஷோல இருந்து வரோம். எந்த சேனல்? சன் டிவி. சன் டிவில இருந்து வரீங்களா? ஆமா. இப்ப என்ன செய்ய எதுக்காக வந்திருக்கீங்க இங்க எங்க வீட்டுக்கு? மகளிர் தினத்தை கொண்டாடுவதற்காக வந்திருக்கோம். உங்களுக்கு பிடித்த பெண்மணியை பற்றி இரண்டு வரி பேச வேண்டும். எனக்கு பிடித்த பெண்மணிகள்னா என்னோட அம்மா, என்னோட பெரியம்மா, என்னோட அம்மா, மூணு பேரும் தான். எங்க அம்மாவிட்ட இருந்து எனக்கு எங்க அம்மாட்ட இருந்து நான் பொறுமையா இருக்கிறது எப்படி, அன்பா இருக்கிறது எப்படி, என்னது நல்லாதான் இருக்கேன்ல, அவ்வளவுதானா? அவ்வளவுதான், அதை போடுப்பா, நல்லாதான் இருக்கு. இதுதான் ரொம்ப காமெடியா இருக்கும். சத்தமா பாடு. நான் வருவேன் அழகாக
நான் வருவேன் அழகாக, இதை கண்டார்க்கு அழகோ அழகு, இதை கண்டவர் அழகோ அழகு, இங்கிருக்கிறது அதிசயம், இங்கிருக்கிறது ஆனந்தம், இங்கிருக்கிறது கும்மாளம், நீங்கள் வந்தால் இருக்கும் ஆனந்தம், நீங்கள் இருக்கும் இடம் எனக்கு ஆனந்தம், உன்னை பார்க்க வருவதற்கு எனக்கு ஆனந்தம், நீங்கள் இல்லாவார்கள் ரொம்ப சோகம், நீங்கள் வந்தால் எனக்கு ஆட்டமோ ஆட்டம், பாட்டலோ பாடல் ஒன்றை நான் பாட. எவ்வளோ நானே அப்படியே அவுத்தோடுறோம். எழுதாமியல பார்த்திருப்பீங்க. அதுல வந்து சிலதுல ஆடவும் செஞ்சா, பாடவும் செஞ்சா, சேட்டையும் செஞ்சா, உங்களுக்கு எது பிடிக்கும்னு தெரியல, பிடிக்காமலும் சில வீடியோஸ் எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் குழந்தைங்க இதை ரொம்ப விரும்புறதுனால இந்த சில வீடியோக்கள்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டோம். இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி.